ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியாட் சுட்டி டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் படத்தை எப்படி அழகாக வரையலாம் அப்படிங்கிறத வாட்டர் கலரில் வரையலாங்கிறத தான் கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி ஒரு பென்சிலில் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு நம்ம பிளாக் கலர் கேமல் ப்ரஷ் டைப்பில் உள்ள ஸ்கெட்சை தான் யூஸ் பண்ணி நல்ல பிளாக் கலர் வந்து நம்ம அவுட்லைனை ஃபுல்லாக நல்லா டார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாங்க, இந்த இது வந்து ப்ரஷ் டைப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா நல்லா பட்டையாகவும், கொஞ்சம் மேலே ஏற்றி நீங்கள் இப்போ பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல பொடி லைனாகவும் விழும். ஓகே, இது வந்து 200 ரூபீஸ்க்கு. நான் 200 ரூபீஸில் 12 கலர்ஸ் இருக்குது. நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதாவது ஒரு 2 வருஷமாவது இருக்கும். சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழித்து வாங்கினேன். ஸோ இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, நிறைய டிராயிங் வரைஞ்சாச்சு. பட் இதை வந்து நான் அவுட்லைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கலர் வந்து ரொம்ப பிளெண்ட் பண்ணுறதுக்கு சில வீடியோகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்கேன். பாருங்கள், அவருடைய கையில் உள்ள இந்த சைடில் உள்ள கைகளையும் அப்புறம் அவருடைய வயிற்றுப்பகுதியையும் வரைஞ்சிட்ருக்குறோம். என்னென்னா சில இடங்களில் டார்க் பண்ணணும், சில டார்க் பண்ணணும்னா தடிமனாக கொடுக்கணும், அப்போ தான் வந்து படம் நீட்டாக வரும். இந்த படத்தை பார்த்தே நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறதுனால நல்ல பேப்பரை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். இது நோட்டில் வரையாமல் பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடங்கள்லாம் பாருங்கள், கொஞ்சம் தடிமனாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் அவருடைய கால் பகுதி ரெண்டும் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப சிம்பிளாகவே அழகாகவே பண்ணலாங்க. விநாயகருங்கிறதுல எப்படி வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் சுற்றி நான் வாட்டர் அப்ளை பண்ணுறேன். இந்த பிளாக் கலரை விட்டுட்டு மற்ற இடங்களெல்லாம் வாட்டர் அப்ளை பண்ணுறேன். வாட்டர் கலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே நல்ல பேப்பரை ஸ்டிக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து வாட்டர் நல்ல பேப்பரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கப்புறம் நான் அந்த ப்ளூ கலர் எடுக்கிறேன். ப்ளூ கலர் எடுத்து கார்னரெல்லாம் டார்க் பண்ணிவிட்டு மற்ற இடங்களில் உள்ளே வர 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 லைட் பண்ணியிருக்கேன். வாட்டர் நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். இந்த படம் வரைகிறதுக்கு எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் உங்களுக்கு 3 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஓகே, இதே போல் நீங்கள் வரைங்க, வரைஞ்சி பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொமோஷன் போயிட்டுருக்குன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, இதே போல் நிறைய அனுப்புங்க. நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, திரும்ப நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கை அனுப்புங்க. அது கூட டெக்ஸ்ட் மெசேஜாக உங்களுடைய பெயர், ஸ்கூல் பெயர், உங்கள் கிளாஸு, விருப்பம் இருந்தால் ஃபோட்டோவையும் அனுப்பிச்சிங்கன்னா நான் அப்படியே அதை கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணி ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.